சரியா சொல்லிருக்கானான்னு பாத்துக்கப்பா. நல்லா தெரியுதா? விடுதலைகள் 1901. நீ ஒரு புக் வச்சிருக்கல, என்ன பாதி அது நீ வச்சிருக்கிற புக்கு பேரப்படி. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம போகலூர் லைப்ரரியில இருக்கோம். டேய் சத்தம் போடாத. அது என்னன்னா பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஒரே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கு. இதுல வந்து புக்ஸ் இருக்கு. இது வந்து எதுக்குன்னா வந்து சந்தா சேராம இருக்காள், சும்மா வந்து புக்ஸ் பேப்பர் படிக்கிறாள, அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக இந்த புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இங்கே வச்சுக்கலாம். இது டொனேஷன் பண்ணியிருக்காங்க இந்த புக்ஸு. அதனால் வந்து இதை வந்து நம்ம எடுத்து உள்ளே உள்ளே போய் கூட வேறு புக்கு எடுக்கிறது இல்லாதா, சந்தா கட்டி எடுக்கிறது வேறு, இது வேறு. இது சும்மா வந்து நம்ம நார்மலாகவே எல்லோரும் எடுத்து படிச்சுக்கலாம், வெளியவே இருக்கும். மற்றபடி சந்தா கட்டணம்னா 20 ரூபா சந்தா. அது வந்து நம்ம வந்து இங்கே உள்ளேக்கு எடுத்துக்கலாம் புக்ஸு. பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 20 ரூபா தான், இவ்வளோ புக்ஸ் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து இப்போ ஒரு புக்ஸ் வாங்கினாலே 300 ரூபா வரும். ஆனால் இந்த மாதிரி லைப்ரரி கட்டி ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணால் வந்து படிங்க, அதோட மதிப்பு வந்து தெரியலை. புக்ஸ் வந்து காசுக்கு வாங்கி படிக்கிறாளோ அவளுக்கு தெரியும் ஒவ்வொரு புக்ஸோட ரேட் எவ்வளோ, அந்த ரேட்டு வந்து எப்படி நம்ம அந்த புக்ஸுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படி தேடுறோம்னு. ஆனால் லைப்ரரியில் வந்து படிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ மொபைல் அதிகமாக வந்தனால எல்லாம் படிப்பு போச்சு, படிக்கிறது இல்லை, எல்லாம் மொபைல்லே தெரிகிறாயே. இருந்தாலும் கொஞ்சம் புக்ஸ் படிக்க ஆர்வம் இருந்துச்சுனாலும் அதோட மதிப்பு தெரிஞ்சுன்னா படிக்க ஆரம்பிச்சுவோம். ஓகே, பாய்.